வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஆன்லைன் டைம்ல சேனல்ல பாக்குறது ஒரு வேலை வாய்ப்பை தான் பார்க்க போறோம். அதாவது கலெக்டருக்கு அண்டர்ல வேலை, அதாவது தாசில்தார் ஆஃபீஸில் வேலை. என்ன என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட்டில் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் ஒர்க்கு. இதுக்கு என்னென்ன மாதிரியான கல்வி தகுதிகள், எவ்வளோ சேலரி, அதை பற்றியான அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் என்ன, எப்போ சப்மிஷன் டேட்டு, இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதான் முதல் முறையாக நம்ம ஆன்லைன் தமிழா சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார டிஎன்பிசி டிஆர்பி, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 10th+2 எல்லா சிலபஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், வேலைவாய்ப்பு செய்திகளும் போட்டுட்ருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்க, அதாவது இது எங்கே கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் டெம்பரவரி போஸ்ட். இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி தான். இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலையும் பாருங்கள், நம்ம கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு லோட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட்டில் இங்கே பாருங்கள், ஏற்கனவே வந்து ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு அரசு சமூக பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்கும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில், அதில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் வந்து தலைவராக இருப்பார் கொண்டு இயங்கி வரும். அவங்க தான் வந்து ஹெட்டாக இருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தது இந்த வேலைவாய்ப்பு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் இன்ஸ்டிடியூஷனல் கேர் அப்படிங்கிறதுல, இது வந்து தற்காலிக பணியிடத்தினை ஒப்பந்த அடிப்படையில் வந்து ஒரு பதவிக்கு 21,000 ஊதியம் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஒரு வருட கால ஒப்பந்தத்திற்கு பணியாற்றலாம். வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு உட்பட்ட எந்த வந்து பட்டதாரியும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம், முதுகலை பட்டதாரிகளும் விண்ணப்பிக்கலாம். 10th+2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் கோர்ஸ் முடித்து எல்லாருமே விண்ணப்பிக்கலாம், படிப்பு முடித்தவர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே உளவியல், சமூக பணி, சமூகவியல், வழிகாட்டுதல் மற்றும் ஆற்றுப்படுதல் பட்டம் பெற்றிருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இது அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் சார்ந்த பணியில் 2 ஆண்டுகள் முன் அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த நபர்களை விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது. அந்த ரிலேட்டடான இதில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதனுடைய விண்ணப்பம், அதாவது அப்ளிகேஷனை வந்து நீங்கள் arialoor.nic.in அப்படிங்கிற இடத்துல போய் எடுத்துக்கலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை வந்து பார்த்தீங்கன்னா 6-7 அதாவது July 6ஆம் தேதிக்குள்ளார 5 மணிக்குள்ளார மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, அதாவது 2வது தளத்தில் இருக்கக்கூடிய இதில் அரியலூர் இதில் வந்து கொடுத்துடலாம். இதனுடைய ஃபுல் டே என்ன அட்ரஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நீங்கள் நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா இது தபால் மூலமும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஜாப் வந்து ஒரு டெம்பரரி ஜாப்பு, மந்த்லி 21,000 வந்து உங்களுக்கு வந்து சேலரி போட்டிருக்காங்க. எல்லா டிகிரி ஹோல்டர் எல்லாமே அப்ளை பண்ணலாம். இதுக்கான இது தகுதி வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி இருந்தாங்க, அதாவது உளவியல், சமூக பணி, சமூகவியல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். இல்லைன்னா மேபி டைரெக்டாக நீங்கள் ஆஃபீஸில் போனாலும் கெட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் ஃபார்மேட் பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார் த என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, நேம் ஆஃப் த கேண்டிடேட், இது எல்லாமே இது ஃபாதர் ஆர் ஹஸ்பண்டு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ் என்ன ஏஜ், 40க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, மேரேஜ், இதை பற்றி நார்மலான ஜென்ரல் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கா, ரிலீஜியன் அண்ட் கம்யூனிட்டி, இது எல்லாமே ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. இதை டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிட்டு கீழே வந்து நீங்கள் சைன் பண்ணிவிட்டு, எந்த ஒரு ஃபீஸ் எதுவுமே கிடையாது, நீங்கள் டைரெக்டாகவோ இல்லை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸுக்கு டைரெக்டாக பண்ணலாம், இல்லைன்னா போஸ்டல் அனுப்பலாம். இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்புன்னு நினைக்கிறேன். டிகிரி ஹோல்டருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் படி இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து இன்றைக்கி கூட நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். டேட் இருக்குது, டைம் இருக்குன்னு 3 டேஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் நாளைக்கு கூட போஸ்ட் பண்ணலாம். 5:00 உள்ளார, அதாவது 7th வந்து 5:00 உள்ளார அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள்
பார்த்துக்கணும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அரியலூர் அந்த திருச்சி டிஸ்ட்ரிக் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஆன்லைன் தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.